பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்திலையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவன் அடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன், தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமாக இந்த ராஜா தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு, சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி, தூக்கு தொரை, ரொம்ப ஈஸி, தூக்கு தொரை, தூக்கு தொரை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு தொரை, தூக்கு தொரை, ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை இல்லை, பரவாயில்ல. இந்த தூக்கு தொரா, நன்றி நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்கு தொரை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு தொரை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு தொரை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும்.